லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்திய வான்வெளியில் பறந்த ஈரான் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாதுகாப்புக்கு உடன் சென்ற இந்திய போர் விமானங்கள். புதுச்சேரியில் விடுதலை செய்யப்பட்ட மின்துறை ஊழியர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கினர். மின்சார வாரியம் தனியார் மயமாவதை எதிர்த்து 6வது நாளாக நீடிக்கிறது போராட்டம். தஞ்சையில் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்றபோது விபரீதம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கோவையில் போராட்டம் தொடரும் என்று தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆட்சியர் அவகாசம் கேட்டுள்ளதால் அறிவிப்பு. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட லகுரக ஹெலிகாப்டர்கள். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஹெலிகாப்டரை விமானப்படையில் இணைத்தார். புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்படும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. தஞ்சாவூருக்கு அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி 2 பேர் உயிரிழப்பு. நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மேலும் 4 பேரை தேடும் பணி தீவிரம். ஆசிரியர் தகுதித் தேர்வில் வென்றவர்கள் பணி ஆணை வழங்கக் கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம். மறுநியமன போட்டி தேர்வு விதியை நீக்கவும் கோரிக்கை. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் 500 மேற்பட்ட மீனவர்கள் திடீர் போராட்டம். குபேர் அங்காடியில் மீன் விற்க தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் பூக்களின் விலை 2x வரை உயர்வு. ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி அதிகரிப்பு. வடமாநிலங்களில் நவராத்திரி பண்டிகை கோலாகலம். கர்பா நடனமாடி உற்சாகம். உக்ரைன் ரஷ்யா போரை உடனடியாக நிறுத்துமாறு போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல். சொந்த மக்களின் நலனை காக்க ரஷ்ய அதிபர் புட்டினும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் முன்வருமாறு வேண்டுகோள். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.